அரியலூர் மாவட்டம் வந்து மார்கழி மாதம் பெய்த பருவமழையினால நெற்பயில இருந்து 43 போன்ற ரகங்கள்ல சிறிது நெல்பழ நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சில நெல்கள் வந்து நிறம் மாறி காணப்பட்டது. இதுல உள்ள நெல் பயிர்கள் வந்து அந்த திருமான் மேற்கொண்டத்துல பல ஆயிரம் ஏக்கர் இதுல வந்து எல்லா உருளையும் வந்து இந்த நெல்பழம் பாதிக்கப்பட்டு நேரடி நெல் முதல் கொள்முதல் மையத்துல வந்து கொட்டி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கிற எல்லா உருளும் இந்த நெல் அளந்துட்டாங்க. இந்த விளாகத்துல மட்டும் இன்னும் இந்த நெல் அளக்கப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே கடன் வாங்கி நஷ்டப்பட்ட விவசாயிகள் இதை கொண்டுகிட்டு வந்து விற்க முடியாம இது பண்ண முடியாம தினந்தனம் ஆடு மாடு மேய்ஞ்சி இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இதை உடனடியாக அளக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு 20 நாட்களுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் இந்த அலுவலது நுகர்பொருள் வாலிப கழகத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் மனு. அவங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இது வரைக்கும் விவசாயிகள் அப்படியே தான் உட்காந்துருக்குறோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு அடையாள போராட்டம் எங்கள் கிராமத்தில் சாலை மறியல் எடுத்திருக்கிறோம். நாளை இரவுக்குள் எங்களுடைய நெல் அளக்கப்படவில்லை என்றால் அரியலூர் மாவட்டத்தில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிச்சுக்கிறோம்.